இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும். வெல்கம் டு சிங்கிள் பேர் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பண்றதுக்கு குறைவான பொருட்களே இருந்தா போதும். இதோட டேஸ்ட் ரொம்ப ரிச்சா இருக்கும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. கேரட் புட்டிங் செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய கேரட் தோல்களை நீக்கி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கேரட் எல்லாத்தையும் போட்டுக்கிடுவோம். பால் 2 கப், 500 ml. நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்துக்கிறேன். தண்ணி எதுவும் கலந்துடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிறேங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி ஊட்டிக்கிறங்க. பால் ரொம்ப வத்தணுன்னு தேவையில்லை. கேரட் வேகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுக்கிறேங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அடித்து எடுத்துக்கிடுவோம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிச்சுக்கிடுங்க. இப்போ நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அடித்து வச்சுக்கிற கேரட்டை நான் சேர்த்துக்கிறேன். சீனி 1/2 கப், கண்டென்ஸ்ட் மில்க் 3 டேபிள்ஸ்பூன். இப்போ சீனி நல்லா கரைகிற வரைக்கும் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அகர் அகர் 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த பவுட்ரு இல்லைண்டா, கடல் பாசி 8 கிராம், கொஞ்சமாக வெந்நீரில் கரைச்சி நீங்கள் சேர்த்துக்கிறங்க. பட்டர் 1 டேபிள்ஸ்பூன் நான் மெல்ட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லாட்டா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 கொதி கொதிச்சா போதும். கேரட்டுடைய பச்சை வாடை எதுவும் வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஹீட்டோடையே ஊற்றிக்கிறங்க. பாதத்தை கொஞ்சமாக பவுடர் பண்ணி இந்த மாதிரி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பிஸ்தா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறி செட் ஆகிறதுக்கு 2-3 மணி நேரமும் ஆகும். அது வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போ நல்லா செட் ஆகிருச்சு. இப்போ எப்படிக்குன்னு பார்ப்போம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் பிடிக்காத குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. கம்மியான பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.